والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد واله وصحبه عدد ما في علم الله صلاه دائمه بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الامي وعلى اله وصحبه وسلم تسليما بقدر عظمه ذاتك في كل وقت وحين. اما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: بدا الاسلام غريبا وسيعود كما بدا طوبى للغرباء، او كما قال صلى الله عليه وسلم. சிறப்பான இந்த மஜ்லிஸுக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கிற கலீபத்து ஷாதுலி மௌலவி அல்ஹாஜ் அல் உஸ்தாத் ரஃபீக் பஹ்ஜி அவர்களே, மற்றும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற மௌலவி அல் ஆலிம் ஃபஸ்லான் அஷ்ரஃபி அவர்களே, ஏனைய உஸ்தாதுமார்களே, உலமாக்களே, நிர்வாகத்தினர்களே, தரீகாக்கள், முரீதீங்களே, முஹிப்பீங்களே, ஆஷிகீன்களே, சிறார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டும், நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிற அல் குத்துபுல் அக்பர் வல் ஓதுல் அஷ்ஹர் அபுல் ஹசன் அலியுலி ஷாதுலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் அல்லாஹ் எமது துனியாவுடைய ஆஹிராவுடைய தேவைகளை நிறைவேற்றி லேசாக்கி தந்தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, மஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால சிறப்பான இந்த மஜ்லிஸ் நாலாவது நாளாக நடைபெறுகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடமும் இந்த மஜ்லிஸில் உட்காருவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு கிருபையே. அல்லாஹ் நாடி இருந்தால் எங்களை மௌத்தாக்கி இருக்கலாம், நோயாளியாக வைத்திருக்கலாம், அல்லாஹ் அப்படி வைக்கல. அல்லாஹ் ஹயாத்தை தந்து ஆஃபியத்தை தந்து அல்லாஹ் மஜ்லிஸில் உட்காருகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வருடமும் இதே மஜ்லிஸில் இது போன்று உட்காருவதற்கான நீண்ட ஆயுளை அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் தந்தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, தரப்பட்டிருக்கிற தலைப்பு வழிகேடுகளில் சிக்கிக்கொள்ளாமல் பரம்பரை பரம்பரையாக தரீக்காக்கள் அடிப்படையில் வாழ்ந்து கொள்ள வேண்டும், வழிகேடுகளில் சிக்கிவிடக் கூடாது என்கிறது தலைப்பு. சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பு ஒரு முக்கியமானது. நாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால், கடந்த காலங்களை யோசித்து பார்த்தால், இப்பொழுது ஒரு 70-80 வருடங்களுக்கு முன்னால் இப்படியான ஒரு தலைப்பு இலங்கையில் பேசப்பட்டிருக்காது. இலங்கையில் ஒரு தலைப்பு ஒரு ஆலிமிடத்தில் சென்று வழிகேடுகளை பத்தி பேசுங்க, தரீக்காக்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்க என்று பயம் பண்ணுங்க, சுன்னத்துல் ஜமாத்தில் இருந்து கொள்ளுங்க என்று ஒரு ஆலிமிடத்தில் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாது. ஏனென்றால் பிரச்சனை இருக்கவில்லை. வழிகேடுகள் அந்த பிரச்சனை நாட்டில் இருக்கல்ல, இயக்கங்கள் இருக்கல்ல, இலங்கையில இருந்தது தரீக்காக்கள் மாத்திரம், ஒன்றும் இல்லை. இந்த தலைப்பு சகோதரிகளே, இப்பொழுது ஒரு 80 வருடங்களுக்கு முன்னால் நாம் யோசித்து பார்த்தால், அந்த நேரம் ஒருவர் இந்த பயானை செய்திருந்தால், 80 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 100 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஆலிம் ஒரு ஹுத்பாவில் ஒரு மஜ்லிஸில் இந்த பயானை செய்திருந்தால் மக்கள் யோசித்திருப்பார்கள், இது என்ன பேசுகிறார், இது என்ன சொல்லுகிறார், எங்களுக்கு இடையில பிரச்சனை கிடையாது, நாம் ஒற்றுமையாக இருக்கிறோமே, நாங்கள் எல்லோரும் ஐக்கியமாக வாழுகிறோமே, எங்களுக்குள்ள கொள்கை என்று இல்லையே என்று அந்த நேரம் மக்கள் யோசித்திருப்பார்கள். ஆனால் சகோதரிகளே, இப்பொழுது நாம் இருக்கிற காலம் எது? வழிகேடுகள் நிறைந்த காலம், பிரச்சனைகள் நிறைந்த காலம். ஒவ்வொருவரும் அவர்களுடைய கொள்கைகளுக்கு வளர்ப்பதற்காக, ஆக்களை சேர்த்துக் கொள்வதற்காக, பயான் என்ற விதத்தில், சமூக சேவை என்ற விதத்தில், பலவிதத்திலே கொள்கைகளை வளர்ப்பதற்கு அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
நபிகள் நாயகம் செல்லல்லா அலைஹிஸ்ஸலம் என்ன சொன்னார்கள்? ரசூல் செல்லல்லா அலைஹிஸ்ஸலம் வந்தவர்களுடைய வார்த்தை எது என்று பேசுவது எது? எல்லோரும் சொல்லுவது எது? குரானைத்தான். எந்த கொள்கையின் பக்கம் வாங்க, எங்களோட இருங்க, எந்த கொள்கையை சேர்ந்து கொள்ளுங்க. எல்லோரும் சொல்லுகிறார்கள் எடுப்பதற்கான மக்களை சேர்த்துக் கொள்வதற்காக எடுக்கிறது குரானையும் ஹதீஸையும். குரானைத்தான் ஆதாரமாக சொல்லுகிறார்கள், ஹதீஸை தான் ஆதாரமாக சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு கட்டத்திலே சொல்லி வைத்தார்கள், வெற்றி பெறுகின்றவர்கள் யார்? இந்த ஒவ்வொருத்தரும் சொல்லுவது என்ன? நாங்கத்தான் சுன்னத்து வல் ஜமாத், நாங்க சுன்னத்து வல் ஜமாத், நாங்கத்தான் ஹக்கானவர்கள், நாங்கத்தான் சரியானவர்கள், எங்களோட வாங்க. அங்க சேர்ந்துடாதீங்க, சாதுலியால மையத்திருக்காதீங்க, காதிரியால மையத்திருக்காதீங்க, எங்களோட வாங்க. எங்களோட வந்தா செருக்கம் போயிடலாம். அதெல்லாம் வழிகேடு. நாம் எதை இபாதத்தாக செய்கிறோமோ, நல்ல காரியம் என்று நினைத்து நாம் எதை செய்கிறோமோ, நல்ல நீயத்தில் செய்கிறோமோ, அது எல்லாம் வழிகேடு, தவறு, பிதாத்து, ஷிர்க்கு என்று ஃபத்வா கொடுக்கப்படுகிற காலம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, வழிகேடுகள் எப்பொழுது வருகிறது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஆரம்பித்து விட்டது. ஹவாரிஜிகள் இருந்தார்கள், ஹவாரிஜிகள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சஹாபாக்களை வைத்து ஒரு நாள் தினம் தல்பீஸ் இப்லீஸ் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமான்களை பங்கு வைக்கிறார்கள், சாமான்களை பங்கு வைக்கிறார்கள், யுத்தத்திலே கிடைத்த சாமான்களை பங்கு வைத்து கொடுக்கிறார்கள். வலதுபுறமாக இருந்த சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள், இடதுபுறமாக இருந்த சஹாபாக்களுக்கு கொடுக்கிறார்கள், ஒரு சிலர்களுக்கு கொடுக்கவில்லை. இப்பொழுது ஒரு மனிதர் எழுந்தார், அவர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், ஏதில் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே நீதமாக பங்கு வையுங்கள், நீதமாக பங்கு வையுங்கள் என்றார். வேறு ஹதீஸில் வருகிறது, மா அதல்த ஃபில் கிஸ்மா, நீங்கள் நீதமாக பங்கு வைக்கல்ல என்று ஒரு மனிதர் எழும்பி வந்து சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? நீதத்திற்கே தலைவராக இருக்கிறவர்கள். நீதம் என்றால் எது என்று படித்துக் கொடுத்த நபி அல்லவா? ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், மக்சூமியா கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்புல கலவெடுத்த டைமில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பொம்பளைக்காக வேண்டி சில மனிதர்கள் சிபார்சு செய்தார்கள். சிபார்சு செய்த ஒருவர் தான் உசாமா பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மக்சூமியா கூட்டத்தை சேர்ந்த பொம்புல கலவெடுத்து இருக்கிறா, கையை வெட்ட பாக்குறீங்களா? சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள், அத்தஷ்ஃபாஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றப்பட வேண்டிய ஹத்துடைய விடயத்தில் நீங்க மண்டாடுகிறீர்களா, சிபாசு செய்கிறீர்களா? சொன்னார்கள், வல்லாஹி லௌ அன்ன ஃபாத்திமத் பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரக்கத் லகதௌத்து யதஹா, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மகள் தான் கலவெடுத்தாலும் கையை வெட்டுவேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நீதமானவர்கள். அந்த நீதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் நீதமாக பங்கு வைக்கல்ல, நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்ன பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகமே மாறி சொன்னார்கள், இல்லம் அதில் சமையாதில் மின் பாதி, நான் நீதமாக நடக்காவிட்டால் உலகத்தில் நீதமாக நடப்பவர்கள் யார்? நான் நீதமாக நடக்காவிட்டால் என்னை விட நீதமாக நடக்கிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கேட்ட பின்னால் எழும்பினாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு எழும்புறாங்க, எழும்பி சொல்கிறார்கள், தானி யா ரசூலல்லாஹ் அத்ரிபு உனுகஹு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அனுமதி தாருங்க, நான் அவரை கழுத்தை வெட்டுறேன், அவரை கழுத்தை வெட்டுகிறேன். சொன்னார்கள், தஹு ஆள விடுங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு அவர்கள் உட்கார்ந்தார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தஹு லல்லஹு யுஸல்லி, உமரை ஆள விடுங்க, அவர் தொழுகிற ஒருவர். எழுந்தார்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே எவ்வளவு பேர் தொழுகையாளிகள் இருக்கிறாங்க, தொழுகிறவர்கள் இருக்கிறார்கள்,
ஆனால் அவர்கள் வெளித்தோட்டத்திலே தொழுகை இருக்கிறது, ஆனால் உள்தோட்டம் மோசமாக இருக்கிறது, பிழையாக இருக்கிறார்கள், தவறிலே இருக்கிறார்கள். சொன்னார்கள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹுவன், அவர் அப்படி போறார், அவர் அப்படி போறார். போற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு சயஹ்ருஜு மின் பைலி ஹாதா அவ் பிஆஸ்மி ஹாதா கௌமன் யக்ரவுன் அல் குர்ஆன் லா யுராஜிஸ் ஹனாஜிரஹும். அத போறாரே, சொல்லி போட்டு போறாரே, நீதமாக பங்கு வைங்க நபியே, நீங்க நீதமாக நடக்கல்ல என்று சொன்னவரை பார்த்து சொன்னார்கள், அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் தோன்றும், அவரில் ஒரு கூட்டம் வரும், யக்ரவுன் அல் குர்ஆன் குர்ஆனை ஓதுவார்கள், லா யுனாஜிஸ் ஹனாஜிரஹும் தொண்டை குழியே குர்ஆன் தாண்டாது, வெளித்தோட்டத்தில் இபாதத் இருக்கும், நிறைய தொழுவார்கள், நிறைய நோன்பு பிடிப்பார்கள், அவர்களுக்கு பின்னால் இவர்களை பின்பற்றுகிறவர்கள் வருவார்கள், நிறைய ஓதுவார்கள், நிறைய தொழுவார்கள், தொண்டை குழியை அந்த குர்ஆன் தாண்டாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிகேடருடைய அந்த அடையாளங்களை சொன்னார்கள், இவரில் இருந்து ஒரு கொள்கை ஒரு கூட்டம் உண்டாகும் என்று சொல்லி வைத்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்திலேயே தொழுது கொண்டு இபாதத்து செய்து நோன்பு பிடித்து அவர்களை எதிர்த்தவர்களும் இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அதனால தான் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதஃபரிக்கு உம்மத்தி அலா தலாசின் மஸபஈன மில்லா, என் உம்மத்தினர்கள் 73 பிரிவார்கள், 73 பிரிவார்கள், உம்மத்தினர்கள் தான் 73 பிரிவார்கள், குல்லுஹும் ஃபின்னார், குல்லுஹும் ஃபின்னார், எல்லாரும் நரகத்தில். திருமீதியில பதிவான ஹதீஸ், குல்லுஹும் ஃபின்னார், எல்லாரும் நரகத்தில, இல்லா வாஹிதா, உண்டை தவிர. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார், யார் அவர்கள், எல்லாரும் நரகத்தில், 72 நரகத்தில் ஒன்றுதான் சொர்க்கத்திலே, அல்லாஹ் தூதரே, அவர்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல்ல, அவர்கள் தான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லல்ல. சொர்க்கத்துக்குரியவர்கள் யார் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன அலைஹி வாஸ்ஹாபி, நானும் என் சஹாபாக்களும் எந்த வழியில இருக்கிறோமோ, அந்த வழியை யார் பின்பற்றி வாராங்களோ அவர்கள் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதிகளை பற்றி சொல்லுற நேரத்தில் அது குர்ஆனை பின்பற்றுறவங்க, ஹதீஸை பின்பற்றுறவங்க அப்படி சொல்லல, சொன்னார்கள், என்னையும் என் சஹாபாக்களையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த உம்மத்தினர்கள் பிரிவார்கள், பிரிந்து செல்லுவார்கள், வழிகேடுகள் வரும், கியாமத்து நாளாக நேரத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதல் இஸ்லாமு கரீமா, இந்த இஸ்லாம் ஆரம்பித்தது பரதேசியாக, கொஞ்சமாக, நிறைய பேர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யறாங்க, பயான் செய்யறாங்க, கொஞ்சம் பேர்கள் தான் இருந்தாங்க. சொன்னார்கள், வஸயஊது கமா பதா, இஸ்லாம் முடியக்கூடிய காலத்தில், திரும்பி செல்லக்கூடிய காலத்தில், கடைசி காலமாகிற பொழுது கொஞ்சம் பேர்களை கொண்டு தான் முடியும். தூபாரில் ஊரமா, அந்த கொஞ்சமாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி நற்செய்தி என்றார்கள் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அவர் வெற்றி பெற்றவர்கள் யார், சொர்க்கத்துக்குரியவர்கள் யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றி சஹாபாக்களையும் பின்பற்றி அந்த வழியில சென்றால் தான் வெற்றியாளர்கள். அது மாத்திரம் அல்ல, அதுதான் பிரச்சனை இருக்கிறது. சரி, சிலவங்க சொல்லுவாங்க, நான் குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை பின்பற்றுவோம், சஹாபாக்களையும் பின்பற்றுவோம், அப்ப அகல பைத்துகள் பின்பற்றுங்க, அதே இல்லாது அகல பைத்துகளை பின்பற்ற மாட்டோம், அகல பைத்துகளை ஃபாலோ பண்ண மாட்டோம், அவர்கள் காட்டிய வழியில போக மாட்டோம், அவர்களை மரியாதை செய்ய மாட்டோம் என்றால் அதுவும் பிழை, அது நேரான வழி அல்ல. ஏனென்றால் வெற்றியாளர்கள் யார், சொர்க்கத்துக்குரியவர்கள் யார், கியாமத்தினால வெற்றி பெறுகின்றவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸல் அஹ்லி பைத்தி கஸஃபீனத்தி நூஹின், ஏன் அஹ்லி பைத்துகளுக்கு உதாரணம், நூஹ் அலைஹி ஸலாத்துடைய கப்பலை போல, நூஹ் அலைஹி ஸலாத்துடைய கப்பலை போல, மன் ரகிபஹா நஜா, அந்த கப்பல் ஏறியவர்கள் வெற்றி அடைந்தார்கள், மன் தகல்லஃபா அன்ஹா, அந்த கப்பல் ஏறாதவர்கள்
பின்னடைந்தார்களே சிலர்கள், எங்களால் ஏற முடியாது, நாங்கள் ஏற மாட்டோம் என்றார்களே, அவர்கள் அழிந்தார்கள். ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஹலக்க அவர்கள் நாசமானார்கள். வேறு ரிவாயத்தில் வருகிறது, ஹரத்த அவர்கள் தாண்டார்கள், மூழ்கினார்கள். நாம் என்ன செய்யணும்? குரானையும் பின்பற்ற வேண்டும், ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும், அகல பைத்தியரையும் பின்பற்ற வேண்டும். அவரும் வெற்றி இருக்கிறது. ஒருத்தர் குரானை பின்பற்றுகிறார், ஹதீஸை பின்பற்றுகிறார், இஜ்மாவை ஏற்றுக்கொள்கிறார், கியாஸை ஏற்றுக்கொள்கிறார், எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார், அகல பைத்தியரை பின்பற்ற மாட்டேன் என்றாலும் ஒழுகியது. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லுறாங்க, அகல பைத்தியோடு இருந்து கொள்ளுங்க, அகல பைத்தியரை பின்பற்றுங்க. இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே, தரீக்காக்கள் யாரால் வந்தது, யார் கொண்டு வந்தது? காதிரியா தரீகா, குதுபுல் அக்தாப், ஹுதுல்லால, முஹியுதீன் அப்துல் காதிர் ஜிலானி, கத்தஸல்லாஹு ஸிர்ரஹு அஸீஸ், அன்னவர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஷாதுலியா தரீகா, அல் குதுபுல் அக்பர் வல் ஹுதுல் அஸ்ஹர், அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரழியல்லாஹு அன்ஹு, அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரிஃபாயியா தரீகா, சுல்தான் லாரிஃபின் சைதுனா அஹமதுல் கபீர் ரிஃபாயி, கத்தஸல்லாஹு ஸிர்ரஹு அஸீஸ், அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒருவர் சாதுலியாவில் பையத்திருக்கிறாரா, காதிரியாவில் பையத்திருக்கிறாரா, விசாயியால பையத்திருக்கிறாரா, அந்த பையத்தின் எதிர அங்க போய் சேருகிறது. சாதுலியால சேர்ந்துட்டேன், சாதுலியால பையத்தெடுத்துட்டேன் என்றால் இங்கே முடியாது, அது அப்படியே போகும். மின்சாரம் இங்கே இருக்கிறது, கரண்ட் இங்கே இருக்கிறது, தொட்டால் கரண்ட் படும், மின்சாரம் தாக்கும். இங்கே உருவாகிறதா? இல்ல, அது எங்கேயோ உருவாகிறது, அது அப்படியே கனெக்ஷனாக இங்க வந்திருக்கிறது. இது போன்றுதான் சகோதரர்களே, தரீகா சாதுலியால பையத்தெடுக்கிறாரா, அந்த பையத்தை தொடர்ந்து அபுல் ஹசன் அலி சாதுலி ரழியல்லாஹு அவர்கள் வரையில, அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய முறையீடுகள் அப்படி தொடர்ந்து வந்தே தான் சாதுலியா. காதிரியா பிடித்தான், விசாயியா பிடித்தான், சூரவரதியா பிடித்தான், நக்சவந்தியா பிடித்தான், அருசியா பிடித்தான், எல்லாம் பிடித்தான், தொடர்ந்து வருகிறது. எனவே ஒரு மனிதன் வெற்றி வேண்டுமா, துனியால வெற்றி வேண்டுமா, ஆகிராவில் வெற்றி வேண்டுமா, அவர் தரீகா என்ற அந்த வட்டத்துக்குள் இருக்க வேண்டும், பையத்து பெற்றிருக்க வேண்டும், புதிய வழிகேடுகளை பின்பற்றக்கூடாது. இந்த புதிய ஃபத்வாக்கள் எப்படி இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஃபத்வா, ஒவ்வொருத்தரும் பயார், நினைச்சவரெல்லாம் ஃபத்வா. கியாமத்தினால், கியாமத்தினாலுடைய அடையாளம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் உம்மத்தில் நான் பயப்படுவது ஒரு விடயத்தை சொன்னார்கள், எல்லோரும் குர்ஆனை கையில் எடுப்பது என்றார்கள். எடுப்பது என்றால் எடுத்து ஓதுவது என்கிற அர்த்தம் அல்ல, எடுத்து ஓதுகிறது என்கிற அர்த்தம் அல்ல, எடுப்பது என்றால் எல்லோரும் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பாருங்க சகோதரர்களே, கொஞ்சம் ஒரு தமிழ் பயான் என்று சர்ச் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு விதமான பயான் சரியா மதரசால் ஓதி இருக்க மாட்டான். ஒவ்வொரு ஃபத்வா, கொஞ்ச காலத்து முன்னால சொன்னான், எலி கறி ஹலால் என்றான், எலி சாப்பிடலும் என்றான், அல்தாஃப் என்ற ஒரு ஷைத்தான், எலி கறி சாப்பிடலும், எலி சாப்பிடலும் என்றான். மறுபடியும் திரும்பி ஃபத்வா வாபஸ் வாங்குறான், இல்ல எலி கறி ஹராம், எலி கறி ஹராம். கொஞ்ச காலத்து முன்னால் ஒரு ஃபத்வா, ஃபத்வா மாறுகிறது. எனவே சகோதரிகளே, யாரெல்லாம் குர்ஆனுக்கு சொந்த விளக்கம் கொடுக்கிறார்களோ, இமாம்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அந்த விளக்கங்களை கொடுக்காமல், அவர்கள் சொன்ன விளக்கம் இல்லாமல், யார் குர்ஆனுக்கு நினைத்த பிரகாரம் விளக்கம் சொல்லுகிறார்களோ, ஹதீஸ் சொல்லுகிறது, மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிராயிஹி ஃபல்யதுபா மகாதஹு மினன்னார். யார் குர்ஆனுக்கு அவங்க புத்திக்கு படுகிற விளக்கம், புத்திக்கு எப்படி படுகிறதோ அப்படி விளக்கம் செல்கிறது. அப்படி ஒரு மனிதன் சொன்னால் அவன் போற இடம் நரகம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொள்ளாத ஒன்று. ஏன் குர்ஆன் என்கிறது எல்லோராலும் விளங்க இயலாது, எல்லோருக்கும் விளக்கம் சொல்ல முடியாது, சஹாபாக்களுக்கும் தெரியாத விடயங்கள் இருந்தது. ஒரு கட்டத்திலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா ஒரு ஆயத்தை ஓதுறாங்க, வலன் அல்லன் யஹூர என்ற ஆயத்தை ஓதுகிறார்கள். ஓதி போட்டு யோசிக்கிறார்கள், இந்த யஹூர என்றால் என்ன அர்த்தம்? டிக்ஷனரி இருக்குல்ல, அரபு குர்ஆனில் ஏழு கூட்டத்தார்கள் பாசை இருக்கிறது, ஏழு கூட்டத்தார்கள் பாசையில குர்ஆன் வந்திருக்கிறது. அரபில் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. தமிழ் எடுங்களே, பேருவளை கொடுப்பாச, தாலியில் ஒரு மாதிரி, யாழ்ப்பாணத்தில் ஒரு மாதிரி, அக்கரப்பத்தில் ஒரு மாதிரி, குருநாகல் ஒரு மாதிரி, நாட்டுக்குள் எத்தனையோ பாசையே,
ஒரு தமிழை எத்தனை விதத்திலே பேசுகிறார்கள், அரபிகளும் இருந்தார்கள், ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க குர்ஆனை, சொற்களை, அரபி சொற்களை. அந்த பாசை எல்லாம் குர்ஆனிலே இருக்கிறது, அல்லாஹ் அதை சேர்த்து இருக்கிறார். ஏன் அந்த மக்கள் சொல்லக்கூடாது எங்களோட வார்த்தை நாங்க பேசுகிற விதத்தில் குர்ஆன் இல்ல என்று சொல்லக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறார். பனன்ன அல்ல யஹூர யோசிக்கிறார்கள். இந்த யஹூரக்கு என்ன அர்த்தம்? அப்ப கூகுள் இல்ல, டிக்ஷனரி இல்ல, இப்ப இந்த சொல்லை வைத்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான அர்த்தம் ஏது? ஒரு கிராமத்துக்கு போறாங்க, ஒரு கிராமத்துக்கு போனா அந்த கிராமத்தில் ஒரு வீட்டிலிருந்து ஒரு புள்ள, ஒரு பொம்பளை புள்ள வெளியிறங்கி ரோட்டுக்கு வாரால், ரோட்டுக்கு வந்த பின்னால உம்மா ஹூரி ஹூரி என்றா, அந்த புள்ள திரும்பி வந்துட்டா. ரோட்டுக்கு போன புள்ளைய பார்த்து தாய் சொல்லுறா, உம்மா சொல்லுறா ஹூரி ஹூரி என்ற உடனே இப்பொழுது அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் புரிந்து கொண்டார்கள், ஹூரி என்றா திரும்பி வா என்கிறது அர்த்தம். குர்ஆனில் வலன் அல்ல யஹூர என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறது. மனிதன் நினைத்தான் அல்ல யஹூர, திரும்பி வர மாட்டான் என்று மனிதன் நினைக்கிறார். அங்கே புரிந்து கொள்கிறார்கள். அப்ப சாபாக்களுக்கு இடையில கூட ஆயத்துக்களுக்கு குர்ஆனுடைய சொற்களுக்கான விளக்கங்கள், சில அர்த்தங்கள் தெரியாத சாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். இப்ப எப்படியான காலம்? எனவே சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுகிறது இந்த குர்ஆனால ஒரு கூட்டம் நேர்வழி பெறுவாங்க, சுருக்கத்துக்கு போயிடுவாங்க. இந்த குர்ஆனால ஒரு கூட்டம் வலிகட்டு போயிடுவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க. அதனால தான் சகோதரர்களே, நினைச்ச மாதிரி எல்லாம் விளக்கம் செல்லக்கூடாது, நினைச்ச மாதிரி ஃபத்வா செல்லக்கூடாது, ஹதீஸ்களை நினைச்ச விதமாக விளங்கிடாது. இமாமுனா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷாஃபிஈ சானி என்ற பெயர் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. என்ன செய்தார்கள்? ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றினார்கள், ஷாதுலியா தரீகாவில் பையத் எடுத்தார்கள். தஃசீருல் ஜலாலைன் இல்லாத மதரசாவே இல்லை. மௌலித் வேண்டாம், மீலாது வேண்டாம், தரீக்காக்கள் வேண்டாம், அதரா கூடாது என்று சொல்கிறவர்கள் இந்த மதரசாலையும் தஃசீருல் ஜலாலைன் இருக்கிறது. ஜலாலையினுடைய இரண்டாவது பகுதிக்கு விளக்கமளி ஆரம்பித்தார்கள். அதில் ரெண்டு ஜலாலையின், ஒன்று ஜலாலுத்தீன் மஹல்லி, ஜலாலுத்தீன் சுயூத்தி. சுயூத்தி இமாம் ரமதானுடைய முதலாவது நாள் தஃப்சீர் எழுத ஆரம்பித்தார்கள். ஷவ்வாலுடைய பத்தில் எழுத முடிஞ்சு 40 நாள் எழுதி முடித்தார்கள். தெரியாத ஹதீஸா என்ன சொன்னார்கள் உலமா கிழவர்களை பத்தி? மாமின் ஃபன்னின் இல்லா வலஹு கிதாப், அவர் கை வைக்காத கலையே இல்லை. எல்லா கலைகளையும் படித்த ஒரு மாமேதை. ஷாபி மதுரவில் இருந்தாங்க, ஷாதுலியா தரீக்கால் இருந்தாங்க. இப்ப சுயூத்தி இமாம் கிதாபை சரியாக வாசிக்கவே தெரியாது. அவன் என்ன சொல்லுறான்? குர்ஆனுக்கு விளக்கு நினைச்ச மாதிரி சொல்லுங்க. யாருடைய வேலை இது? அப்துல் வஹாபுடைய வேலை. ஒரு நாள் சொன்னான் மக்களை பார்த்து, ஃபஸ்ல் குர்ஆன் பி ஆராயிக்கும், நீங்க உங்களுக்கு நினைச்ச மாதிரி விளக்க சொல்லுங்க குர்ஆனுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாதிரி சொல்லுவானாம், அவன் கேட்டுட்டு இருப்பான சைத்தான். அது மாத்திரமல்ல சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, அவருக்கு இந்த பிரச்சனை வந்து எதனால தெரியுமா? ஆரம்பத்தில் படித்தது சுலைமானுல் குருதி இமாமிடத்தில். சுலைமானுல் குருதி இமாம் அவர்கிட்ட படிச்சு கொண்டிருந்த நேரத்தில் அப்துல் வஹாப் அவன் யோசித்தானாம், நானே இவர்கிட்ட படிக்கணும், நானே இவர்கிட்ட உட்காரணும், இவர்கிட்ட படிக்கணும் என்று அவர் யோசிக்கிறது. நானே அவர்கிட்ட கால் படிக்கணும், நான் அவர்கிட்ட போகணும், அவர் பெரியாளா, நான் பெரியாளு, எனக்கு எல்லாம் தெரியுமே, நான் எல்லாம் படிச்சிருக்கிறேன் என்ற அந்த மமதை பெருமை அவனுக்கு வந்தது. சுலைமானுல் குருதி இமாம் சொன்னாங்களா, சையதில்லு ஹாதா வயதில்லு பிஹி கதீரும் மினன் நாஸ், இவன் வலிகட்டு போவான். அவளை குறித்து சொன்னாங்க, இவன் வலிகட்டு போவான், இவனால் ஒரு கூட்டமே வலிகட்டு போகும் என்றாங்க. என்ன தெரியுமா செய்தான்? உஸ்தாதை விட்டு விட்டு அவன் தனியாக படிக்க ஆரம்பித்தான், வலிகட்டு போயிட்டான். அப்ப உஸ்தாதுமார்கள் உதவி, ஷேக்மார்கள் உதவி வாழையடி வாழையாக வந்தால் தான் வெற்றி பெறலாம். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதனால தான் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு வந்த ஆயத் காபிர்களுக்கு சொல்லப்படுகிறது. காபிர்களுடைய விடயமாக இறங்கி ஆயத் முஸ்லீம்களுக்கு சொல்லுறாங்க. எப்படி? கந்திரி சாப்பாடு சாப்பிடாதீங்க, மாட்டறுத்தா ஹராம், ஆடறுத்தா ஹராம்,
என்ன மக்கள் தந்திருக்கிறது என்ன தெரியுமா? ஏதாவது ஒருவர் வித்தியாசமாக சொல்லி ஹதீசுடைய நம்பரையும் சொல்லி 1444 நம்பரில் ஹதீசுடைய இலக்கம் புகாரியில இந்த பாடத்தில் இருக்கிறது என்றா இதை மக்கள் சொல்ற என்ன தெரியுமா? என்ன பயன்? ஹதீச நம்பரோட சொன்னார், பாடத்தோட சொன்னார், ஏமாந்துடுவாங்க. ஹதீஸ் சொல்லுகிறது இன்னமினல் பயானில சிஹரா, பயானில சூனியம் இருக்குது, பயானில சூனியம் இருக்குது. ஆள மாற்றுவது பயான், இல்லாட்டி வித்தியாசமாக ஆள் எடுத்து ஆள் பெரிய போர்வேல் போத்திட்டு வந்து பயான் பண்ணினா அவரை நம்பி இருக்கிறது. பேருக்கு பின்னால முஃப்தியா அவரை நம்பியாச்சு. சகோதரர்களே, ஆடைகளை வைத்து, பேச்சாட்டல்களை வைத்து, திறமைகளை வைத்து, ஞாபக சக்திகளை வைத்து ஒருவரை பின்பற்றாதீர்கள். தின்னாதீங்க, அது ஹராம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அர்த்தம் அப்படி இருக்கிறது. உடனே நம்பியாச்சு, அந்த பக்கம் சாஞ்சாச்சு. அங்கு சொல்லப்படுவது எதை, யாரை சொல்லப்படுகிறது? அது சொல்லப்படுவது என்ன தெரியுமா? அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி என்றால் அந்த காலத்தில் மக்கள் சிலைகளுக்காக வேண்டி அறுத்தார்கள். லாத்துக்காக உண்டு, ஹுபலுக்காக உண்டு, உஸ்ஸாவுக்காக உண்டு, அப்படி கொண்டு போய் சிலைக்கு காத்து அறுக்கிற அதை அல்லா சொல்றான், சாப்பிடாதீங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அறுத்தார்களே, யாருக்காக? தன் மனைவிக்காக. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துவார்கள், சொல்லுவார்கள், பேசுவார்கள், அவர்களின் தியாகங்களை சொல்லுவார்கள். புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில டைம்ல சில சந்தர்ப்பங்கள்ல அவர்களுக்காக ஆட்டை அறுத்திருக்கிறார்கள். யாருக்காக? ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக. அடுத்து அந்த ஆட்டின் இறைச்ச மாமிசத்தை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நண்பர்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு அனுப்புவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை நாங்க செய்யும், யாருமே அறுக்கல்ல. ஒருவராவது ஒரு கந்தூரிக்கு பிஸ்மி ஷேக் அபுல் ஹசன் அலி என்று அறுத்தால் ஹராம். குத்துப் நாயகத்தின் பெயரை சொல்லி அறுத்தால் தின்னுவது ஹராம். அவர்களுக்காக சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுகியா கொடுத்தாங்களே, ரெண்டு ஆடுகள் அறுத்தார்கள். அன்னஹு தபஹ பி கபஷைனி அக்ரனைனி, ஹதீஸ்ல வருகிறது. ரெண்டு ஆடுகள் அறுத்தார்கள், கொம்புள்ள ரெண்டு ஆடுகளை அறுத்தார்கள். ஒன்றை சொன்னார்கள், ஹாதா அம்மல்லம் யுதஹமின் உம்மத்தி, இந்த உம்மத்தில் உதுகியா கொடுக்காதவர்களுக்காக வேண்டி என்று உம்மத்துக்காக ஒரு ஆட்டை அறுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புள்ளைக்காக ஹகீகா கொடுக்கிறோம், அது அகீகா கொடுக்கிறது பிள்ளைக்காக. அல்லாத பேரை சொல்லி அறுக்கிறோம், அதுபோன்று தான் சகோதரிகளே மனாக்கிவுக்காக அறுக்கிறோம், அல்லாத பேரை சொல்லி அறுக்கிறோம். அந்த இறை நேசர்கள் செய்த அந்த தியாகம், அந்த அவர்கள் செய்த அந்த தியாகத்தினால தான் நாம் இங்கு சாதுலியாவாக இருக்கிறோம், காதிரியாவாக இருக்கிறோம், ரிசாயியாவாக இருக்கிறோம். அந்த நன்றி கடனுக்காக அவர்களை ஞாபகப்படுத்தி அறுக்கிறோம், இது தவறு கிடையாது. எனவே சகோதரிகளே, ஆயத்திருக்கிறது, விளக்கம் இருக்கிறது என்று சொல்லி ஏமாந்து விடக்கூடாது. சில ஆயத்துக்கள் இருக்கும், சில ஹதீஸ்கள் இருக்கும், அது யாருக்கோ வந்தது, காவிரிகள் சம்பந்தமானது. விளக்கம் இல்லாத குழப்பம் என்று வாங்களே. ஒரு ஊர்ல ஒருவன் ஒரு கடையில போய் களவெடுத்தானா, ஒரே கடையில 5 முறைகள் களவாண்டி இருக்கிறான். அவனை போலீஸ்காரன் புடிச்சு கொண்டு கேட்கிறான், அட இந்த ரோட்டில் நிறைய கடை இருக்குது, இவ்வளவு கடை இருந்தாலும் ஒரே கடையில நீ போய் 5 முறை களவாண்டி இருக்கிறாய், என்ன காரணம்? அவன் சொன்னானா, நிறைய கடை இருக்கிறது, ஒரே கடையில நான் போய் ஏன் 5 முறைகள் களவாண்டினேன் தெரியுமா?
அவன் எழுதி வைத்திருக்கிறான், நன்றி மீண்டும் வருகிறது, நன்றி மீண்டும் வருகிறேன் எழுதி வைத்திருக்கிறான். அதனால் அவன் கடைக்கே திருப்பி திருப்பி போனேன். எழுதப்பட்டது யாருக்கு? அது களவாண்டு வந்தவனுக்கா? இல்லை, எழுதப்பட்டிருக்கிறது வாங்க வந்தவர்களுக்கு. இது போன்றுதான் இன்றைய வஹாபிகளின் நிலைமை. மௌலிது கூடாது என்றாங்களே, மீலாது கூடாது என்றாங்களே, கந்திரி சாப்பாடு ஹராம் என்றாங்களே, அவங்களோட முடிவு இதுதான், நிலைமை இதுதான். எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று, விளங்குவது வேறு ஒன்று. சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஆடை அழகாக இருக்கிறது, ஆள் நல்லாக இருக்கிறாரு, தலப்பாவோடு இருக்கிறாரு, கோட் போட்டு இருக்கிறாரு, காவிரிகள் இஸ்லாத்துக்கு வாராங்க, இதெல்லாம் நம்பி ஏமாந்து விடக் கூடாது, ஏமாந்து விடக் கூடாது. ஏனென்றா சிராஜ் இமாமுடைய காலத்தில், சிராஜ் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஒரு இமாம், பெரிய ஒரு இமாம், பெரிய அறிவாளி. அந்த காலத்தில் உலமாக்கள் இந்த மஜ்லிஸ்கள் நடக்குமா? மஜ்லிஸ்கள் நடந்தா அந்த மஜ்லிஸுக்கு எல்லாரும் போவாங்களாம். உலமாக்கள் ஃபத்வாக்களை கேட்டா உலமாக்கள் அப்படி ஃபத்வாக்களை சொல்லுவாங்களாம், பல விளக்கங்கள் சொல்லுவாங்களாம், அப்படி இல்முடைய மஜ்லிஸ் நடக்கும். சிராஜ் இமாம் ஒரு சாதாரண உடுப்புல, அவர் யார் என்று காட்டிக்கொள்ளாம, அறிவாளி என்று மக்களுக்கு காட்டிக்கொள்ளாம, சாதாரணமான உடுப்புல போனாராம். இல்முடைய மஜ்லிஸுக்கு போயிருக்கிறார், உலமாக்கள் இருக்கிற மஜ்லிஸுக்கு போயிருந்தாராம். உட்கார்ந்தா யாரும் அவரை மதிக்கல, வந்து உட்காருங்க, முன்னால வாங்க, இறியுங்க என்ற மதிப்பு கூட அவருக்கு ஒன்றுமே கிடையாது. சீதாதிமா யோசித்தாங்க, இவங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும், ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று ஊரில் இருக்கக்கூடிய வண்ணன், வண்ணன் என்றா யாரு? ஆடைகளை கழுகிறவன். எல்லாரும் ஊத்தையான ஆடைகளை கொண்டு போய் கொடுப்பாங்க, இந்த கோட்டை கழுகித்தா, இந்த ஜுப்பாவை கழுகித்தா, இந்த கபாவை கழுகித்தா என்று கொடுத்தா கழுகிறவன் தான் வண்ணன். அவட்ட போய் கேட்டா, சீதாதிமா ஏதாவது ஜுப்பாக்கள் இருக்கிறதா? தோப்பு ஜுப்பாக்கள் இருக்கிறதா? ஓ இருக்கிறது, ஒரு ஜுப்பா உடுத்துக்க. ஒரு ஜுப்பா உடுத்தானா? ஒரு தலப்பா கட்டிக்க. தலப்பாவும் கட்டியாச்சு. கோட் மாரி ஒன்ற போட்ட பின்னால சீராஜ் இமாம் சொன்னா, நான் உன்ன ஒரு மஜ்லிஸ் கூட்டி போவேன், உன்னிடத்து போனா உனக்கு மரியாதை கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், உன்னிடத்தில் கேள்விகள் வரும், கேள்விகள் வரும், மக்கள் கேட்பாங்க. கேட்டா நீ ஒன்றுதான் சொல்லணும், என்ன பார்த்து சொல்லணும், ஃபீஹி கௌலானி குல் என்று சொல்லித்தான் போதும். எந்த கேள்வி வந்தாலும் நீ சொல்லு, என்ன கேள்வி வந்தாலும் யாரு கேட்டாலும் ஃபீஹி கௌலானி குல் என்று என்ன பார்த்து சொல்லு, நான் சொல்லிடுவேன். என்ன அர்த்தம் ஃபீஹி கௌலானி? அதுல ரெண்டு சொல் இருக்கிறது, ரெண்டு கருத்து இருக்கிறது. குல் என்றா நீங்க சொல்லு என்ற அர்த்தம், நான் சொல்லுவேன். நான் இமாமே, மொழி தெரியாது, நீங்க வண்ணன். சீராஜ் இமாம் ஆளை கூட்டிக்கொண்டு போறாரு சபைக்கு. கூட்டிக்கொண்டு போய் ஆளை கண்டவுடனே எல்லாரும் கண்ணியப்படுத்தி உள்ள வர சொல்லி உள்ள உட்கார வைத்து அவர்களிடத்தில் கேள்வி ஆரம்பிக்கிறது. மக்கள் உலமாக்கள் கேட்கிறாங்க, உலமாக்கள் கேட்டுக்கொண்டே போறாங்க. சீராதிமா கோடை என்ன பின்னால போயிட்டு இருக்கிறாரு. கேட்கிறாங்க, கேட்கிற கேள்விக்கெல்லாம் இந்த வண்ணன் கௌலானி குல் என்று சீராசிமா பார்த்து சொல்லுற, சீராசிமா விளக்கம் சொல்லுற. இப்ப உலமாக்கள் எல்லாம் யோசிக்கிற, இவ்வளவு பெரிய ஒரு ஆளா, இவ்வளவு பெரிய ஆளா இவரு, ஏனண்டா இவருடைய கோலையன் இவரோடு வந்தவர், வேலைக்காரனாக வந்தவர், எப்படி செல்லிருந்தா இவர் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கும், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கும். அவர் கூட்டிக் கொண்டு வந்த, வேலைக்கு வந்த, அவரோட பின்னால வந்தவரை இவரோ விளக்கம் செல்லிருந்தா அவருக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் என்று மிச்சம் மரியாதை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர் என்ற அவருக்கு இந்த குல் என்ற வார்த்தை மறந்துட்டு, குல் என்ற வார்த்தை மறந்து ஃபீஹி கௌலானி புல் என்றார். ஃபீஹி கௌலானி புல் என்றா என்ன தெரியுமா? குல்லண்டா நீங்க சொல்லுங்க, புல்லண்டா நீங்க மூத்து நம்புங்க. அந்த அர்த்தம் வந்தவனே, அந்த சொல் வந்தவனே, எல்லாரும் யோசிக்கிறாங்க, இது என்னடா இவர் மாத்தி சொல்லுறாரு. அதுக்கு பேர் எலும்பினாங்க, சீராசிமா எலும்பினா, எலும்பி சொன்னாங்க, யாரு தெரியுமா? உங்களோட ஊர் வண்ணன், உங்களோட ஊர்ல உடுப்பு கழுகிறவன். நான் ஆரம்பத்தில் வந்தேன், என்ன நீங்க மதிக்கல, மரியாதை செய்யல, எலும்புக்குரிய கண்ணியத்தை கொடுக்கல, நான் அவனுக்கிட்ட பேசி அவனுக்கு ஆடை உடுப்பாட்டி கூட்டி வந்திருக்கிறேன், அவனுக்கு ஒன்றும் தெரியா, சொன்னதெல்லாம் நான் தான். அப்பதான் யோசித்தாங்க, வெளித்தோட்டத்தை பார்த்து முடிவெடுக்க கூடாது, வெளித்தோட்டத்தை பார்த்து முடிவெடுக்க கூடாது என்று அக்காலத்து உலமாக்கள் முடிவெடுத்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதனால குர்ஆனை வைத்து பேசுகிறார், ஹதீஸை வைத்து பேசுகிறார் என்று எல்லோரும் அந்த பக்கம் சாய்ந்து விடக் கூடாது. எமக்கு ஒரு பரம்பரை இருக்கிறது, ஒரு சிலசிலா இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள்,
தாபிகங்கள், தபா தாபிகங்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குத்துபுமார்கள், அப்படியே ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அதுல வந்து தான் தரீக்காக்கள், அதுல நாங்க இருந்தா வெற்றி பெறலாம். புதிய இயக்கங்களை போய் சேர்ந்துட்டா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வலிகேத்தில போய் சேர்ந்துட வேண்டி இருக்கும். வலிகேத்தில சேர்ந்தா ஹதீஸ் என்ன சொல்கிறது, 72 பிரியும் ஒன்று தான் சொர்க்கத்துக்கு, மற்ற 72 நரகம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்துல சொன்னாங்களே, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தாராம். அந்த ஆள் சாலிகான மனிதன், நல்ல ஒரு ஆள், சாலிகான ஒருவர். அவர் நோயாளியாகிட்டாராம். நோயாளியானா அவரை பார்க்கறது எல்லாரும் போறாங்களாம். என்ன சொல்லுறேன் என்றா, இந்த விளக்கத்தை சொல்லுறேன் என்றா, சகோதரர்களே சகோதரர்களே, நாம் ஒரு ஹதீஸை ஒரு ஆயத்தை வெளிரங்கத்தை பார்த்துவிட்டு சொல்லிவிட்டால் அர்த்தம் வேறொன்று உள்ளே இருக்கும், வேறு அர்த்தம் அல்ல நாடி இருப்பான். நாடப்பட்ட அர்த்தம் ஒன்று, நாம் சொல்லுவது வேறொன்று, அப்படிதான் ஆகும். சாலியான ஒரு மனிதர் இருந்தாராம். அவர் நோயாளியான பின்னால அவரை பார்ப்பதற்கு ஊரில் எல்லாரும் போறாங்களாம். அந்த ஊர்ல ஒரு ஆள் அவட காது கேட்குது இல்லை, காது கேட்காத ஒரு மனிதர். அவர் யோசித்தாராம், நான் போய் என்ன செய்ய, என்ன காது கேட்கதும் இல்ல, ஆனா போகாட்டியும் சரியில்லை. ஏனண்டா எல்லாரும் போறாங்களே, எல்லாரும் அவரை சந்திக்க போறாங்க, எல்லாரும் அவரை நோய் விசாரிக்க போறாங்க, இந்த கட்டத்தில் நான் போய் என்ன செய்ய, அவரோடு ஏதாவது பேசினா அவர் என்னோடு வந்து பேசுவார், அவர் சொல்வது இந்த காதில கேட்காது, நான் காது கேட்காதவன், அவர் சொல்வது ஒன்று நான் விளங்குவது வேறொன்று, இப்படி யோசிக்கிறார், யோசித்துக் கொண்டிருக்கிறார். போகும் வேண்டும், போகாட்டியும் சரியில்லை. இந்த முடிவில் இருந்து அவர் ஒரு முடிவெடுக்கிறார், அவர் ஒரு முடிவெடுக்கிறார். என்ன முடிவென்றால் அவர் யோசிக்கிறார், நான் இவரிடத்தில் போகணும், சாலிகானவரை பார்க்க போகணும், ஊருக்கு போதுமான மனுஷனே, ஊர்ல பெரிய ஒரு ஆளே, அவரை பார்க்க போகணும். போறதுக்கு முன்னால் கற்பனை செய்கிறார், நான் பைத்து அவருக்கு முன்னால உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லணும். சலாம் சொன்னா அவர் வாயை அசைப்பார், வாயை அசைச்சிட்டா அதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும், பதில் சொன்னார் என்று. நேரத்தில் நான் அவரிடத்தில் கேட்கணும், ஏதாவது ஒரு நோய் எப்படி இருக்கிறது, நோயின் நிலைமை என்ன என்று நான் அவரிடத்தில் கேட்கணும். கேட்டா அவர் நோயை சொல்லுவார், நோயின் நிலைமைகளை சொல்லுவார். நான் சொல்ல வேண்டும், ஒரு நோயாளி பெருமாள் எப்படி சொல்லுறது, நல்லம் அல்ஹம்துலில்லா வரவர குறைகிறது என்றுதான் சொல்லுவார். இவர் சொல்லணும், இவர் நினைக்கிறார் நான் சொல்லணும், அது அப்படி ஆகட்டும் என்று. கொஞ்ச நேரத்தில் நான் அவரிடத்தில் கேட்கணும், என்ன மருந்து குடிக்கிறீங்க என்று கேட்கணும். கேட்டா அவர் மருந்தை சொல்லுவார், என் காதில் கேட்காதே, நான் சொல்லணும், அதே மருந்தை தொடர்ந்து குடிங்க. நாலாவது கேள்வி கேட்கணும், யாரிடத்தில் மருந்து குடிக்கிறீங்க என்று கேட்கணும். டாக்டர் ஒன்றை சொல்லுவார், நான் சொல்லணும், அவரிடத்தில் தொடர்ந்து மருந்தை குடிங்க. இப்படி கற்பனை செய்து கொண்டு அந்த சாலிகான மனிதனை நோய் விசாரிக்க செல்கிறார் இந்த காது கேட்காத மனிதன். போய் அவருக்கு முன்னால் உட்கார்ந்தார், உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார், அவர் பதில் சொன்னார். அந்த பதில் இவருடைய காதை கேட்கல, இவர் புரிந்து கொண்டார், வாயின் அசைவை வைத்து புரிந்து கொண்டார், பதில் சொல்லிவிட்டார் என்று. இரண்டாவது கேள்வியாக கேட்கணும், நோய் எப்படி என்று கேட்கிறார். இரண்டாவது கேள்வி கேட்கிறார், இவர் எதிர்பார்த்தது அவர் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தாரு, நோய் வர வர நல்லம் குறைந்து கொண்டு போகிறது என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தார். அவர் சொன்னது எப்படி தெரியுமா, நோயா அது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது, கடுமையான நோய், கடுமையான வருத்தம், நாளுக்கு நாள் கூடுகிறது. இவர் சொன்னாரு, கற்பனை செய்த பிரகாரம், எதிர்பார்த்த பிரகாரம், இப்படித்தான் பதில் வரும் என்று எதிர்பார்த்த பிரகாரத்திலே அவர் சொன்னார், அது அப்படியாகட்டும் என்றார். மூணாவது முறை கேட்டார், என்ன மருந்து குடிக்கிறீங்க என்று கேட்டார். கோபத்தில் உள்ளவரே நோயாளி, சாலிகான மனிதன் கோபத்தில் உள்ளவர், அவர் சொன்னாரு, மருந்தா, நஞ்சு குடிக்கிறேன் என்றார். இவர் சொன்னார், அதையே தொடர்ந்து குடிங்க என்றார், கற்பனை செய்தாரு. நாலாவது கேள்வியாக கேட்டார், யார் இடத்துல மருந்து எடுக்கிறீங்க என்று. நோயாளி கோபத்தில் உள்ளவர், சாலிகான மனிதர் கோபத்தில் உள்ளவர், கோபத்திலே சொன்னார், டாக்டரா மருந்து எடுக்கிறாளா, ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்கு இஸ்ராயல் மருந்து எடுக்கிறேன் என்றார். இவர் சொன்னார், அவற்றை தொடர்ந்து என்றார்.
சகோதரர்களே, மௌலானா ரூமி சொல்லுகிறார், இது போன்றுதான் நீ நீ நினைச்ச பிரகாரம் குரானுக்கு விளக்கம் சொல்ல போனா, கற்பனை செஞ்சு விளக்கம் சொன்னா, காது கேட்காதவன் நோய் விசாரிக்க போன கதை. எனவே அதனால சகோதரர்களே, இங்க யாருக்கும் நினைத்த பிரகாரம் ஒரு கொள்கைக்கு நாங்க சேர தேவையில்லை. நாம் இருக்கிற கொள்கை சரியானது. சுன்னத்து வல் ஜமாத் என்ற இந்த கொள்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, நானும் என் சஹாபாக்களும் என்றார்களே, அதுதான் ஹக்கான வழி. குர்ஆனையும் பின்பற்றி, ஹதீஸையும் பின்பற்றி, இஜ்மாவையும் பின்பற்றி, கியாஸையும் பின்பற்றி, சஹாபாக்களையும் பின்பற்றி, அஹ்லு பைத்துகளையும் பின்பற்றி சென்றால் தான் வெற்றி இருக்கிறது. மாற்றமாக புதிய வழிகள், புதிய கொள்கை எல்லாம் சகோதரர்களே, இந்த நாட்டில ஒரு கிட்டத்தட்ட 60-70 வருடங்கள் தான். அதுக்கு முன்னாடி இப்படி நாட்டில் ஒரு கொள்கையும் இல்லை. பக்கத்தில் பள்ளிவாசல், இங்கல சாபியா, அங்கலொரு ஜும்மா பள்ளி, அங்கலொரு தக்கியா, அப்படிதான் இருந்துச்சு. புதுசு புதுசாக பணம் ஒரு பிரச்சனை, ஃபித்னத் உம்மத்தி அல்மால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்துடைய பிரச்சனை பணம் என்றார்கள். பணத்துக்கு ஒரு கூட்டம், ஒரு கிணத்தை கட்டி கொடுத்து அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம், ஏதாவது சாமான் கிடைச்ச அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம். இப்படி பணத்தால மக்கள் வழிகட்டி செல்கிறார்கள், அல்லது பயான்களுக்கு வழிகட்டி செல்கிறார்கள். நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எமது பிள்ளைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நல்ல பயான்களை கேட்க வேண்டும், நல்ல உபதேசங்களை செய்ய வேண்டும், நல்ல மஜ்லிஸ்களில் பிள்ளைகளை உட்கார வைக்க வேண்டும். இல்லாட்டி, இதோட முடித்துக் கொள்கிறேன், இல்லாட்டி ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, என்னோட வாப்ப சாதுலியாவா இருந்தாரு, அவர் வழிகேட்டில மூத்தாகிட்டாரு, தெரியாமல் ஹாதரா செஞ்சார். இதான் இன்றைக்கு இருக்கிறது. என்னோட வாப்ப காதிரியா, நாங்க அப்படி இல்லை வாப்போ. என்னோட வாப்ப ரிஃபாயியா, நாங்க அப்படி இல்லை. அதெல்லாம் வாப்போட முடிஞ்சு. கத்தம் பாத்தியா மோலிதா, வாப்போட முடிஞ்சு, எங்கள்கிட்ட இல்லது. கூட்டு போவார் ஆலிம்சா, அவர் வாப்ப முன்னு கந்தரி கொடுத்தாரு, நீங்க நாங்க அதுக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் வழிகேடு. அந்த நிலைமைக்கு பிள்ளைகளை ஆக்க வேண்டாம். நீங்கள் மௌத்தான பின்னால் சகோதரர்களே, நீங்க சாதுரியாவா? கியாமத்து நாள் வரையில் உங்கள் பரம்பரை சாதுரியால் இருக்க வேண்டும். நீங்க காதிரியாவா? ஒரு கியாமத்து நாள் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக காதிரியாவாக இருக்க வேண்டும். அதற்கான வழித்தான் இது போன்ற மஜ்லிஸ்கள். மனாக்கிபை கூட்டி வாங்க, ஓத வைங்க, பயான்களை கேட்க வைங்க. வழிகேடுகள் எது, ஹக்கு எது, பாத்தில் எது என்கிறதை பிள்ளைகளுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தினால், நீங்க மௌத்தான பின்னால ஒரு கபருக்கு பிள்ளைகள் வருவார்கள், வரிசக்கத்தை ஓதுவாங்க, யாசீர் ஓதுவாங்க, இல்லாட்டி செல்லுவாங்க, கத்த மோதி நன்மை சேராதாம், அது வேலில்லையாம் என்ற நிலைமை ஏற்படும். அந்த நிலைமையை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து, சத்தியை கொள்கையாகிய அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற கொள்கையில உறுதியாக இறுதி வரைக்கும் இருந்து வாழ்ந்து வஃபாத்தாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு.